வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கு வந்து நம்ம வந்து கேரளாவுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து நம்ம சாலிட் பிளாக்கு கல்லில் வந்து காங்கிரீட் போடலாமா என்று சொல்லி நிறையா பேருடைய கேள்வி இருக்கிறது. நாங்கள் இருக்கிற வீடுமே, விருதுநகரில் நாங்கள் இருக்கிற வீடுமே அது சாலிட் பிளாக் கல்லில் கட்டப்பட்டது தான். இங்கே நம்ம வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஒரு 500 சதுரடியில் உள்ள வீடு வந்து சாலிட் பிளாக் கல்லில் கட்டின வீடு. அது காங்கிரீட் போட்டிருக்காங்க, காலம் இல்லாமல் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் காலம் போட்டு காங்கிரீட் போட்டிருக்காங்க. அதை ஒரு பார்வை பார்ப்போம், முன்னாடி ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம். அப்படி பின்னாடி அதை கல் தெரியுது, வரைக்கும் பின்னாடி கல் தெரியுது வரைக்கும். ஓகே, அப்படின்ட்டு வாங்க, வீடு வாங்க. இப்போ நம்ம உள்ள போகிறோம், வீட்டுக்குள்ளே போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக் கல் தான். இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும் சாலிட் பிளாக்கில் 8 இன்ச் கல், 8 இன்ச் கல்லை வச்சு மேலே வந்து காங்கிரீட் போட்டிருக்கு. இது வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் தான், பிரைமரி ஸ்ட்ரக்சர் கிடையாது, பில்லர் போட்டு கட்ட கிடையாது, லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் தான். 8 இன்ச் கல்லை வந்து இங்கே வந்து காங்கிரீட் போடுறாங்க. ஏன்னா செங்கல் வந்து 9 இன்ச், இது வந்து 8 இன்ச், 1 இன்ச் தான் கம்மி, சரியா? ஆனால் அது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த கல். பார்த்துக்கோங்க, இது ஃபுல்லாகவே சாலிட் தான். இதில் வந்து நிலையை பார்த்தீங்கன்னா இது வந்து தேக்கு நிலை, வந்து தேக்கு நிலை, ரெண்டு நிலை மட்டும் தேக்கில் வச்சுருக்குறாங்க, அதை மர நிலை வச்சுருக்குறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஜன்னல் தான், கட்டை கிடையாது, சிமெண்ட் ஜன்னல். இதுமே நிலையுமே சிமெண்ட் நிலை இதாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல அந்த ஹீல் மாட்டுறதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்க்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துட்டோம்னா இது நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறதுமே வந்து சிமெண்ட் நிலை தான். அடுத்து இந்த ரூமுக்குள்ள வாங்க. இது வந்து கிச்சன் ஏரியா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா புகக்கூடு. நம்ம பழைய வீடுகளில் போட்டிருப்போம் இந்த புகக்கூடு, இப்போ வந்து எங்கேயும் கிடையாது. இது வந்து அந்த புகக்கூடு மாடல். அடுப்பு வச்சு நம்ம எரிக்கணும் வச்சுக்கலாம், சிலிண்டர் வைக்கணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெட்ரூமு, இது பெட்ரூமு. தலைமலாம் இப்போதைக்கு போட்டிருக்கு. இதில் வந்து ஹிந்திக்காரங்க, அதாவது ஒரிசாலேருந்து வந்து இங்கே தங்கி வேலை பார்த்தாங்க, அவங்களுக்காக இந்த ரூம் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே தான் இருந்தாங்க அவங்க, அதனால் கீழே தலை மட்டும் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த வேலைகள் மேலே சீலிங்கு பார்த்திங்கன்னா சுவர்லாம் இன்னும் வாள்லாம் பூசாமல் இருக்குது, தளம் போட்டு பிதிக்க முடிச்சிருக்காங்க. நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். வாங்க மேடம், இந்த வரைக்கும் போ. இங்கே வந்து ரோடுகள்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், அமேசான் காடுகள் மாதிரி. வாங்க, இது எல்லாமே வந்து ஏலத்தோட்டம். இது வந்து ஏலத்தோட்டம். பார்த்தீங்களா, இப்போ நான் உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு காரணம் மேலே பாருங்கள். இதுதான் வந்து டாப்பு. கேரளாவில் வந்து நம்மளை மாதிரி தமிழ்நாட்டில் மாதிரி தட்டோடலாம் பதிக்க மாட்டாங்க. இது வந்து டேப்பராக தான் விடுவாங்க. ஏன்னா இது வந்து அடிக்கடி வந்து மழை பெய்கிறதுனால இந்த மாதிரி சிப்ஸு ஜல்லி அல்லது தளம் போட்டு விட்டாவே நீட்டாக தண்ணிலாம் போயிடும். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயத்தையும் அவட்ட காட்ட விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இதுக்கு பேர்
படுதா தொட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு இதுக்கு பேர் வந்து படுதா தொட்டி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு கிணறு நம்ம தோண்டணும்னா இங்கெல்லாம் ரொம்ப ஆழமாக தோண்ட வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு மேடான பகுதி, ரொம்ப ஆழமாக தோண்ட வேண்டியிருக்கும். இப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரிய ஒரு குழி எடுத்துகிட்டு தார்ப்பாய் இருக்குவாருங்க. தார்ப்பாய் நல்லா இதுக்குன்னு தனியாக தார்ப்பாய் விற்கிது, அதை நல்லா உள்ளே இறக்கி விட்டுருவாங்க. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக தார்ப்பாய் தான். இது உள்ளே நல்லா இறக்கி விட்டுட்டு தண்ணி இதிலேருந்து தேக்க வச்சு இங்கேருந்து செடிகளுக்கு போகும். அங்கே ஒரு ஓசு போகுது பார்த்தீங்களா, ஒரு கருப்பு ஓசு, அதுலேருந்து தான் அந்த பாத்ரூமுக்கு தண்ணி போகுது. இது போரில் தண்ணியை போட்டு இதில் நிரப்பிடுவாங்க. மழை பெஞ்சாலும் தண்ணி வந்துடும். மழை நேரங்களில் வந்து பெரிய மழை பெய்யும் போது இதெல்லாம் நிறைஞ்சிரும். அப்போ அதிலிருந்து அவங்க வந்து பாத்ரூமுக்கு எடுத்துக்கிடுவாங்க, யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. போர்லேயும் தண்ணி இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம சாலிட் பிளாக் கல், 8-inch கல்லில் காங்கிரீட் போடுறது குறித்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். அதனால் நீங்களும் தாராளமாக கட்டலாம். 8-inch கல்லை வச்சு நீங்கள் தாராளமாக காங்கிரீட் போடலாம். அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.